எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியாஸ் தமிழ் ரெசிபீஸ். இன்றைக்கி வந்து நம்ம உருளைக்கிழங்கை வச்சு ரெண்டு விதமான பொரியல் ரெசிபி பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த உருளைக்கிழங்கு தான் இன்றைக்கி ரெண்டு டைப்பில் நம்ம வந்து பொரியல் ரெசிபி எப்படி செய்யுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தோல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் வேணும். பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம். கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தி இருந்தால் இந்த பொரியல் நல்லாயிருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன இந்த மாதிரி ஸ்லைஸாக நம்ம பிரியாணிக்கெலாம் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஒரு ஏழு பச்சை மிளகாய். இதில் காரம் வந்து பச்சை மிளகா காரம் மட்டும்தான், அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருங்காயம், அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள். இது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு பல் பூண்டு தேவை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை. நாங்கள் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை தாளிச்சுக்க போகிறோம். இதை தாளிக்கிறதுக்காக நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் வந்து சூடாகிட்டுருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். இதுக்கு வந்து அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது, ஒரு ரெண்டரை ஸ்பூன் ஊற்றலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரியுது. இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக கீரி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாவை அப்படியே எண்ணெயில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற கருவேப்பிலை. வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை இப்போவே சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கட்டும், அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டுருக்கலாம். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டை வந்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா இடித்து வச்சுருக்கேன். இந்த இடித்த பூண்டை நம்ம இதோடு சேர்த்துடலாம். இந்த பூண்டு வந்து இடித்து சேர்க்கும்போது இதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கலர் சேஞ்சாகி வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த பெருங்காயத்தை சேர்த்துடலாம். பெருங்காயம் கூடயே மஞ்சத்தூளும் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்க்கும்போது அதோடய கலர் வந்து ஈவனாக உருளைக்கிழங்குல எல்லாத்துலேயுமே வந்து ஒன்று போலப்படும், அதனால இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துடுறோம். இப்போ இது லேசாக வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ வெங்காயம் வந்து நல்ல சுருளை வதங்கிருச்சு. இப்போ அந்த அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா அப்படியே மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். சும்மா கையில் உதுத்தா போதும், ரொம்ப மசிக்கணும்னு இல்லை. சின்ன சின்ன பீசஸாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நம்ம அப்படியே வெங்காயத்தோடு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா நல்லபடியாக பரப்பி விட்டுடலாம். போட்ட மஞ்சத்தூள் வந்து இப்போது நம்ம வெங்காயத்தோடு சேர்த்ததுனால இந்த உருளைக்கிழங்குலாம் அப்படியே ஒன்று போல ஈவனாகப்படும். அந்த கலரு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ தேவைனா இந்த ஸ்டேஜில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு வந்து சிம்பிளான டேஸ்டான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியில் இப்படியே மேலாக்க தூவி இறக்கிட்டோன்னா நமக்கு உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகியாச்சு. இப்போ நான் இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இப்போ நமக்கு ரொம்ப ஸ்பைஸும் இல்லாமல் ரொம்ப மசாலாலாம் இல்லாமல் ஒரு சிம்பிளாக ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இதை வச்சு நமக்கு உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தாளிக்கிறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து சூடாகிட்டுருக்கு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். கொஞ்சமாக உளுந்த பருப்பு, நம்ம கடுகு. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம்.
அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நம்ம இந்த ஸ்டைலில் உப்பு சேர்க்கும்போது வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிடும், அதனால் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே சின்னதாக ஒரு தக்காளி, அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளியும் இந்த வெங்காயத்தோடைய சேர்த்துடலாம். தக்காளி வந்து நல்ல மசியாக வதங்கணும், அது வரைக்கும் வதக்கி விடலாம். தக்காளி நல்லா மசியை வதங்கிருச்சு, இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வந்து தனியா தூள், காரத்துக்கு பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா வந்து நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடணும். மசாலா வதங்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலு உருளைக்கிழங்கு வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு இருக்கும், அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். வேக வச்சுட்டு தோலெலாம் நல்லா உரிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கையிலேயே நசுக்கி விட்டுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கை நம்ம இந்த மசாலாவோட சேர்த்துடணும். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா அப்படியே கிளறி விடலாம். இந்த மசாலா வந்து உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகணும், அதனால் நல்லா அப்படி திரட்டி விடணும். இந்த உருளைக்கிழங்கும் இந்த மசாலாவும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து அப்படியே எண்ணெயிலேயே அப்படியே ரோஸ்ட் ஆகணும். அதனால் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே பொறுமையாக அப்படியே ரோஸ்ட் ஆக விடணும். இப்போ உருளைக்கிழங்கு வந்து ஒரு மூணு நிமிஷமாக அப்படியே எண்ணெயில் வந்து வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அது மேலே தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுதான் நமக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா பொரியல் ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நான் ரெண்டு விதமாக செஞ்சு காமிச்சிருக்கேன். மசாலா எதுவுமே சேர்க்காமல் ஒரு உருளைக்கிழங்கு பொரியலும், மசாலா எல்லாம் சேர்த்து ஒரு மசாலா உருளைக்கிழங்கு வறுவலும் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இதை நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு மசாலா வறுவல் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் பிரியாஸ் தமிழ் ரெசிபிஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.